இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ரஜினிகாந்த். பேட்ட படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா ரஜினிகாந்த் தர்பார் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுற இந்த படத்தில் நயன்தாரா, யோகி பாபு, நிவேதா தாமஸ் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிட்ருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட பாடல்களை நவம்பர் எண்டில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அஜித். நேர்கொண்ட பார்வை படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா அஜித் திரும்பவும் ஹெச் வினோத் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துக்காக அஜித் தன்னோட உடல் எடையை எல்லாம் குறைச்சிருக்காரு. அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் இப்போது சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஜெயம் ரவி. பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் ஜெயம் ரவி நடித்து முடிச்சிருந்த கோமாளி படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகியிருக்கு. இந்த படத்துக்கு அடுத்ததாக லக்ஷ்மண் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி உருவாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததாக அகமத் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. பேட்ரியாட்டிக் தீமில் உருவாக போகிற இந்த படத்துக்கு ஜனகன மனன்னு டைட்டில் வைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் டாப்ஸி ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறதாவும் அதுக்கான ஷூட்டிங் அஜர்பைஜனில் போய்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சைரா நரசிம்ம ரெட்டி. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி சுரேந்தர் ரெட்டி டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்கிற படம் சைரா நரசிம்ம ரெட்டி. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், விஜய் சேதுபதி, நயன்தாரா, தமனா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடான்னு 5 லாங்குவேஜஸில் இந்த படத்தை அக்டோபர் 2 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் போர்ஷன் இருக்கிறதாவும் அதை தமிழில் பேச ரஜினிகாந்தை அப்ரோச் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ரஜினி பேசுவாரா இல்லையான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சமீபத்தில் அமீர்கானோட சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தார். அத்வைத் சந்தன் டைரக்ஷனில் அமீர்கான் மெயின் லீடில் நடிச்சிருக்கிற லால் சிங் சந்தா படத்தில் அமீர்கானுக்கு ஃப்ரெண்டாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1994 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஃபாரஸ்ட் கம்ப் படத்தோட ரீமேக்காக இந்த படம் உருவாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஆர்யா. சாந்தகுமார் டைரக்ஷனில் ஆர்யா மகாமுனி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்துஜா, மஹிமா நம்பியார் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரில் எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்போ இந்த படத்தை செப்டம்பர் 6 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.